இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாக்கத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தின் போது சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது ஆரிஃப் யூசுப்பை நீக்க தேசிய கூட்டணி பிஏஎன் அரசாங்கம் ஏன் பரிந்துரை செய்யவில்லை என்று அரசியல் ஆர்வலர் அப்துல் மாலிக் ஹுசின் கேள்வி எழுப்பியுள்ளார். சபாநாயகர் டான் ஸ்ரீ முகமட் அரிஃப் முகமட் யூசுப் இன்னும் பதவியில் நீடிக்கிறார், ஏன் சவால் செய்யப்படவில்லை? சபாநாயகரை மாற்ற விரும்பினால் நாடாளுமன்ற அமர்வுக்கு குறைந்தது 14 நாட்களுக்கு முன்னரே வேறு ஒரு வேட்பாளரின் பெயரை பரிந்துரைக்க வேண்டும் அல்லவா? பிஏஎன் அரசாங்கம் ஏன் யாரையும் பெயரிடவில்லை? இது நாடாளுமன்றத்தில் பிஏஎன்னுக்கு போதிய ஆதரவு இல்லை என்ற ஆரம்ப அறிகுறிகளாகவே தெரிகிறது என்று அவர் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்தார். தெளிவான பெரும்பான்மை இருப்பதில் உறுதியாக இல்லாததால் முகமட் ஆரிஃபுக்கு பதிலாக பிஏஎன் வேறு சாத்தியமான வேட்பாளர்களின் பெயர்களை முன்மொழிய துணியவில்லை. அதற்கான நேரமும் ஏற்கனவே கடந்துவிட்டது என்றார். சபாநாயகர் ராஜினாமா செய்யாவிட்டால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரை தொடர்ந்து பதவியில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். கடந்த பொதுத் தேர்தலின் போது பாக்காத்தான் அரசாங்கம் நியமித்த சபாநாயகரை ஏன் மாற்றவில்லை? தன் கருத்துப்படி பிஏஎன் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இருப்பதாக அவர்கள் நினைத்தாலும் அது நிச்சயமாக ஒரு சந்தேகமும் கவலையும் கலந்ததாகவே இருக்கும். குறிப்பாக மார்ச் மாதத்தில் அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து நாடாளுமன்றத்தில் அவர்களின் பெரும்பான்மை இன்னும் சோதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். பெரும்பான்மை இருப்பதாக அவர்கள் நம்பினால் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யவும் அவருக்கு பதிலாக வேறு ஒருவரையும் முன்மொழிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். கோவிட் சிவப்பு மண்டல பகுதிகளின் எண்ணிக்கை நேற்று 11 உயர்ந்துள்ளது. ரெம்பாவில் சமீபத்திய பாதிப்புகள் அதிகரித்ததைத் தொடர்ந்து ஒரு சிவப்பு மண்டல பகுதி அதிகரித்துள்ளது. சுகாதார அமைச்சின் தரவுகளின்படி ரெம்பாவில் செயலில் உள்ள கோவிட் 19 பாதிப்புகளின் எண்ணிக்கை 7 இருந்து 59 அதிகரித்துள்ளது. இதனால் முன்பு மஞ்சள் மண்டலமாக இருந்த அந்த பகுதி இப்போது சிவப்பு மண்டலமாகியுள்ளது. நேற்று ரெம்பாவின் பெடாசில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட கோவிட் 19 பாதிப்பு ஏற்பட்டது என்று தெரியவந்ததாக டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா கூறினார். முதல் தொற்று நோயாளி ஒரு தொழிற்சாலை தொழிலாளி ஆவார். அவர் ஏப்ரல் 5 பாதிப்பு அறிகுறிகளை காட்டியுள்ளார். ஏப்ரல் 12 அன்று நேர்மறையாக சோதிக்கப்பட்டார் என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து மொத்தம் 786 தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் அந்நோயாளிகளின் நண்பர்களும் பிணிப்பாய்வு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மற்ற 10 சிவப்பு மண்டல பகுதிகள் கோலாலம்பூரில் தலைநகரம் 144 பாதிப்புகள், கம்போங் பாரு 67 பாதிப்புகள் மற்றும் ஸ்ரீ பெட்டாலிங் 45 பாதிப்புகள், சரவாக் குச்சிங்கில் 100 பாதிப்புகள் மற்றும் கோத்தா சமரஹான் 43 பாதிப்புகள், சிலாங்கூரில் கோம்பாக் 80 பாதிப்புகள், பூலு லாங்கட் 55 பாதிப்புகள் மற்றும் பெட்டாலிங் 53 பாதிப்புகள், ஜொகோரில் குலுவாங் 49 பாதிப்புகள். இதற்கிடையில் மொத்த மஞ்சள் மண்டலங்களின் எண்ணிக்கை 77 ஆகவும் பச்சை மண்டலங்கள் எண்ணிக்கை 113 ஆகவும் இருக்கின்றன. மே 18 ஒரு நாள் மட்டுமே திட்டமிடப்பட்ட நாடாளுமன்ற கூட்டம் 8 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற அவசர முன்மொழிவை பெற்றுள்ளார் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமட் அரிஃப் முகமட் யூசுப் என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஆரிஃப் 10 சாப்பி நாடாளுமன்ற உறுப்பினர் லீ வுயிகியோங்கிடமிருந்து ஒரு பரிந்துரையை பெற்றதாக கூறினார். மேலும் அதில் சிலவற்றை ஏற்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். லீ வுயிகியோங்கின் 4 பரிந்துரைகள்: 1 பிரதமர் முகிதீன் யாசினுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம், 2 லங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் மகாதீர் முகமது மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு, 3 நாடாளுமன்றத்திற்கு அதன் சொந்த நடைமுறைகளை ஒழுங்குபடுத்த உரிமை உண்டு, எந்தவொரு ஒழுங்குமுறைகளுக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை, குறிப்பாக நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை, 4 நாடாளுமன்றம் ஒரு நாளில் இருந்து 8 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட விளக்கங்களின் அடிப்படையில் அவசரம் இல்லை என்பதால் சிலவற்றை நிராகரிக்க முடிவு செய்துள்ளேன், சில ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன ஏனெனில் இது பொதுமக்களின் நலனுக்காக விரைவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். எந்த பகுதி பெறப்பட்டது அல்லது அது எப்போது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படும் என்று ஆரிஃப் குறிப்பிடவில்லை.
இன்று நண்பகல் நிலவரப்படி 54 புதிய கோவிட்-19 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 53 பாதிப்புகள் உள்ளூர் தொற்றுகள். மொத்த பாதிப்புகள் இப்போது 6589 ஆகவும் செயலில் உள்ள பாதிப்புகள் 1552 ஆகவும் உள்ளன. இன்று ஒரு புதிய மரணமும் அறிவிக்கப்பட்டது. இதனால் இறப்பு எண்ணிக்கை 108 ஆக உயர்ந்துள்ளது. இன்று 65 மீட்டெடுப்புகள் பதிவாகியுள்ளன. இதனால் மொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4929 ஆக உள்ளது. நேற்று இரவு மலேசிய பிரதமரும் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஆகிய இருவரும் தொலைபேசியில் உரையாடி உள்ளனர். புதிதாக அமைக்கப்பட்ட அரசிற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலும் அமெரிக்காவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான விரிவான ஒத்துழைப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதற்காகவும் இந்த தொலைபேசி உயரத்தில் நடந்ததாக மலேசிய பிரதமர் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 30 நிமிடங்களுக்கு மேல் நீடித்த இந்த உரையாடலின் போது பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி டிரம்பும் நானும் கோவிட்-19 தொற்றுநோய் மற்றும் இரு நாடுகளும் எடுத்த அணுகுமுறைகள் குறித்து விவாதித்தோம். மேலும் தொற்றுநோயின் தாக்கத்தை குறைக்க சர்வதேச சமூகத்துடன் இணைந்து பணியாற்றுவதன் முக்கியத்துவம் குறித்தும் பேசியதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த உரையாடலின் போது இரு நாடுகளும் குறிப்பாக உலகளாவிய சுகாதார நெருக்கடியின் போது முக்கியமான உபகரணங்கள் மற்றும் பிற பொருட்களை சீராக வழங்குவதை உறுதி செய்வதற்கான உடன்பாட்டை எட்டியுள்ளன. அதே சமயம் தடுப்பூசி தயாரிப்பில் இணைந்து செயல்படவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவில் கொரோனா தற்போது கட்டுக்குள் உள்ள நிலையில் கொரோனா காரணமாக தனிமைப்படுத்துதலில் வைக்கப்பட்டிருந்த பிற நாடுகளைச் சேர்ந்த 7 பேர் கடந்த திங்கள் அன்று கோலாலம்பூரில் உள்ள ஒரு மையத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் அண்மையில் வெளியானது. இந்தோனேஷியா மற்றும் வங்காளதேசத்தைச் சேர்ந்தவர்களாக கருதப்படும் அந்த வெளிநாட்டினருக்கு நேற்றோடு 0.7 MA தனிமைப்படுத்துதல் முடிவடைகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சுகாதார அமைச்சர் இயக்குநர் ஜெனரல் நூர் ஹிஷாம் அப்துல்லா, இதுவரை மலேசியாவில் வெளிநாட்டவர்கள் உள்பட சுமார் 147 பேர் தனிமைப்படுத்துதல் வார்டில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை கருதியே அவர்கள் தனிப்படுத்துதலில் வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்போது நிலவும் பொது நடமாட்ட கட்டுப்பாட்டை உடனடியாக தளர்த்தும் திட்டம் இல்லை என்றும் இந்த விஷயத்தில் உலக சுகாதார மையத்தின் அறிவுரையின்படியே நடப்பதாகவும் சுகாதார அமைச்சர் இயக்குநர் ஜெனரல் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். சுகாதார அமைச்சு இன்று சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறது. வழக்கமான முறையில் நடத்தும் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று இல்லை என்று தெரிவித்தது. பிப்ரவரி 27 கோவிட்-19 நோய் தொற்றுகளின் இரண்டாவது அலை தொடங்கிய பின்னர் அமைச்சு இன்று முதல் தடவையாக நேரடி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவில்லை. கோவிட்-19 தினசரி பதிப்பு அறிக்கை மாலை 5 மணிக்கு பிறகு செய்யப்படும். சுகாதார அமைச்சின் தினசரி பத்திரிகையாளர் சந்திப்பை பார்ப்பது பெரும்பாலான மலேசியர்களுக்கு தினசரி வழக்கமாகிவிட்டது. குறிப்பாக நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு தொடங்கியதிலிருந்து இது நமக்கு வழக்கமாகிவிட்டது என்பது உண்மையே. நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு மே 12 முடிவடைய உள்ளது. அடுத்த சில நாட்களுக்குள் பிரதமர் முகிதீன் யாசின் இது இன்னும் தொடருமா என்பது குறித்து அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு பெரும்பாலான வணிகங்களுக்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரும் நாடுகளுக்கிடையில் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதற்காக சாலை தடைகளை நீக்குகின்றனர்.